வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் விசட வரி தொடர்பில் நிதியமைச்சர் பிறப்பித்துள்ள உத்தரவு மைத்திரியின் அதிரடி தீர்மானம் கொழும்பில் அமைச்சர் ஒருவரின் மகன் அட்டகாசம் கொள்ளையர்களை மடக்கி பிடித்த போலீஸ் சார்ஜெண்டுக்கு கிடைத்த மகிழ்ச்சி எம்பி முஜ்பூர் ரஹ்மானை விரட்டி அடித்த மக்கள் மக்கள் போராட்டம் வெடிக்கும் அரசை எச்சரிக்கும் உதய கமன் நெருக்கடிகள் திணறும் இலங்கை மோடி அளித்த உறுதிமொழி முக்கிய ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு எதிராக பிடியாணை உத்தரவுக்கு தயாராகும் சர்வதேச நீதிமன்றம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கையெழுத்து வேட்டை பலனறுவையில் முன்னடுப்பு, இனி தொடர்பான இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கு விசேட பட்டவரி விதிக்கப்பட்டுள்ளது இதற்காக இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கிராம் பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் விசிட பண்ட வரியை நிதியமைச்சர் விதித்துள்ளது இந்த விசேட பண்ட வரி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதேபடி மூன்று மாதங்களுக்கு இந்த வரி அறிவீடு நடைமுறையில் இருக்கும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளது மேலும் உப்பு இறக்குமதியின்போது கிலோ ஒன்றுக்கு விதிக்கப்படும் நாற்பது ரூபாய் விசிட பண்டவரியிலிருந்து பத்து ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் எஞ்சிய தொகையை மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வணிக நோக்கு மற்றும் மருந்துகளை உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் நிதியமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது நாடாளுமன்ற தேசிய பேரவையில் இணைத்துக் கொள்ளாது என அக்கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளாா் கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் பிரேரணையின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தேசிய சபைக்கு நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை சபாநாயகர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் நிலையில் சபாநாயகர் மஹிந்த யா அபிவர்த்தன தலைமையில் நாடாளுமன்ற தேசிய பேரவையின் ஆரம்ப கூட்டம் நாளை காலை பத்து முப்பது மணியளவில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பாடசாலை மாணவன் மீது கும்பலொன்று கொடூரமான முறையில் தாக்குதல் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிரிபத் கொடையில் உள்ள பிரபல பயிற்சி வகுப்புக்கு வந்த மாணவன் மீது நேற்று முன்தினம் இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது டிபெண்டர் வாகனங்களில் வந்து தன்னை அமைச்சரின் என கூறிக்கொண்ட இளைஞன் உள்ளிட்ட குழுவினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனா் சுமார் இருபது பேர் கொண்ட கும்பல் குறித்த மாணவனை ரத்தம் வரம்பறை தாக்கியதாக சம்பவத்தை நேரில் கண்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்களை தவிர கறுப்பு உடை அணித்து உயரடுக்கு பாதுகாவலர்கள் குழு டிஃபெண்டர் வாகனங்களில் வந்த அருகில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவன் அமைச்சரின் மகன் என கூறிக்கொண்ட இளைஞனின் காதலிக்கு காதல் கடிதம் கொடுத்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிக்கு அருகாமையில் போலீஸ் நிலையம் இருந்தபோதும் போலீசார் அதனை கொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கொள்ளையர்களை மடக்கி பிடித்த சார்ஜன் புத்திக குமாரவுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபா பணப்பரிசும் சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தாமதிகவர் தனியார் வங்கி ஒன்றில் வாய்ப்பிலடுவதற்காக ஒருவர் கொண்டு சென்ற சுமார் இரண்டு கோடி ரூபாய் பணத்தை கொள்ளிக்கிட்ட இருவரையே குறித்த போலீஸ் மடக்கி பிடித்திருந்தாா் இத்தொடர்பில் அனுராதபுரத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் அவர் செய்யப்பட்டுள்ள பேரிந்துரையை போலீஸ் மா அதிபர் அங்கீகரித்த பின்னர் பொது சேவை ஆணைக்குழுவினால் அவர் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு உயர்த்தப்படுவார் என்றும் அத்துடன் அவருக்கு பணப்பரிசு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் கொள்ளையர்களை மடக்கி பிடித்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான போலீஸ் சார்ஜன் புத்திக குமாறு எப்பவள பிரதேசத்தில் வசிப்பவர் இதேவழி வடமத்திய வாகனத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதீப் போலீஸ் மா அதிபர் கித்ரிய ஜாத்லத் அவரது சேவையை பாராட்டி அலுவலகத்துக்கு அழைத்து தனது மகிழ்ச்சியை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு மொட்டுக்கட்சி உறுப்பினர் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது தீ விபத்து ஏற்பட்ட காஜிபாவத்தை வீட்டு தொகுதிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் இன்று காலை சென்றுள்ளார் முஜிபூர் ரஹ்மான் வருகைக்கு அடுத்து அகிருந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் தீ விபத்தினால் தமது வீடுகளை இழந்து தமக்கு நீதி வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மானிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் எனினும் வீட்டு பிரச்சினைகள் தொடர்பான தீர்வுகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கியதாக கூறப்படுகிறது பட்டினி மற்றும் மருந்து தட்டுப்பாட்டால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் பட்சத்தில் அது பயங்கரமான போராட்டமாக அமைக்கும் என்ற எச்சரிக்கையை அரசுக்கு விடுக்கிறோம் என புதிய ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில் உணவு மற்றும் மருந்துகளுக்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது வைத்தியசாலைகள் மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதேபோல் உணவு உணவில்லாததால் மாணவர்கள் பாடசாலைகளில் மயக்கி விழுகின்றனர் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் தமது பிள்ளைகளுக்கு சமைத்துக் கொடுக்க வீட்டிலே ஒன்றுமில்லை என்று தாய்மார் கண்ணீர் எனவே இந்நிலைமையை மறைப்பதற்கு எவர் உட்பட்டாலும் உணவு மற்றும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்பது கசப்பான உண்மையாகும் எரிபொருள் மற்றும் எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால்தான் கடந்த ஏப்ரலில் மக்கள் போராட்டம் ஆரம்பமானது உணவு மற்றும் மருந்துகளில்தான் மனித இருப்பு தங்கியுள்ளது இவை இல்லாவிட்டால் மனிதன் வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது மருந்து இல்லாமல் பெற்றோர் உயிரிழந்தால் பிள்ளைகள் கொதிப்படைவார்கள் உணவு இல்லாமல் குழந்தைகள் உயிரிழந்தால் பெற்றோர்கள் கொதிப்படுவார்கள் அந்த போராட்டங்கள் பயங்கரமானவையாக இருக்கும் அதேபோல் நாடு அராஜக நிலைமைக்கு செல்லும் இருப்பவர்களின் வீடுகள் சுற்றி வளைக்கப்படலாம் கொள்ளை அடிக்கப்படலாம் கடைகள் உடைக்கப்படலாம் எனவே அரசு மக்களை ஒடுக்க வழி தேடாமல் பிரச்சினைகளுக்கு தீர்வு தேட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்தியாவின் முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி அளிக்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உறுதியளித்துள்ளார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சாந்தி சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபஹின் அரசு அறுதி நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த நிலையிலேயே நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறைந்தது பத்து நிமிடங்கள் வரை இருவரும் சந்தித்து கலந்துரையாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்போது சர்வதேச நாடக நிதியத்துடனான பேச்சுவார்த்தையின் தற்போதைய நிலை மற்றும் கடன் அமைப்பு தொடர்பாக நரேந்திர மோடி ரணில் விக்ரமசிங்கவிடம் வினவியுள்ளாா் இதனையடுத்து இலங்கையில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை சாதகமாக ஏற்றுக்கொண்ட நரேந்திரமோடி இலங்கையில் இந்தியாவின் முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவி அளிக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் என தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த பிள்ளை அதிபர் ரணில் விக்ரமசிங்க இருந்து இன்று பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டார் இன்று மாணிக்க அவர் தலைநகர் மனிதாவை சென்றடைய உள்ளதாக அதிபர் பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று முன்தினம் அதிகாலை ஜப்பான் பயணமாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கு ஜப்பானின் முன்னாள் பிரதமர் மரிங்தின்ஷோ அபிகின் அரசாறு மரியாதை நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்த நிலையில் தமது ஜப்பான் விஜயத்தை நிறைவு செய்த ரணில் விக்ரமசிங்கு ஐம்பத்தி ஐந்தாவது ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆளுநர்களின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக பிலிப்பைன்ஸ் நோக்கி புறப்பட்டுள்ளாா் போர்க்குற்றம் சுமத்தப்பட்ட முக்கிய உயர் நாட்டு அதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச பிடிபிராந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கு மிக போர்க்குற்றம் எட்டு ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச பிடியாண்டை பிறப்பிக்க சர்வதேச நீதிமன்றம் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச மனித உரிமை பேரவை ஆணையாளர் மிச்சேல் பஜ்லெட் குறித்த ராணுவ அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடங்கிய ஆவணம் ஒன்றை சர்வதேச நீதிமன்றின் வழக்கு பணிப்பாளர் கரீம்கானுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இவ்வாறான நிலையில் எதிர்வரும் வேளாம் திகதி ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானம் ஒன்று ஐக்கிய நாடுகள் உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட உள்ளது அதன் பின்னர் சர்வதேச சட்டங்களுக்கு அமைக்க சர்வதேச பிடிக்காணை பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இதுவரையில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இவ்வாறான சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்மொழிவுகள் இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை பொழுது முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய தினம் பலனறுவை பகுதியில் மக்களின் பேராதரவுடன் கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது தமிழ்த் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் பி சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ராசானக்கியன் அரசியல்வாதிகள் சர்வமத தலைவர்கள் பொதுமக்களினர் பலரும் பங்கேற்றிருந்தனர் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் காங்கிசன் துறை முதல் ஹப்பா தொட்டி வரையில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது